யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு எண்கிடவேன் வானையையும் பெருள் வேண்டேன் மண்ணால் வான் மதித்துமிரேன் தேனேயும் மலக்கொன்றை சிவனே எம் பெருமான் எம்மானே உன் அருள் ஒரு நாள் என்று என்றே வருந்துவேனேன். யான் ஏதும் பிறப்பஞ்சேன், நான் வந்து விடகத்தே புகுந்துடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன்னு சொன்னோடனே எனக்கு ஏதோ ஒரு தன்முனைப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானே என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயித்து கொள்வேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. யான் ஏதும் பிறப்பஞ்சேன், இறைவன் வந்து மீண்டும் ஒரு பிறவி கொடுத்தால் அதற்கு நான் அச்சப்படுவேன் என்று நினைத்து கொள்வீர்களோ அதற்கெல்லாம் நான் அச்சப்பட மாட்டேன். யான் ஏதும் பிறப்பஞ்சேன், பிறப்புக்கே அஞ்ச மாட்டேன், பின்ன இறப்புக்கு எதுக்கு அஞ்ச போகிறேன், இறப்பதனுக்கு எண்கிடவேன், செத்து போகிறதுனால நான் பயப்பட மாட்டேன், பிறப்புக்கு அஞ்ச மாட்டேன் இறப்புக்கு, யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என்கிடுவேன் வானையையும் பெறுவேன். பதவி ஆசைக்கு நான் அஞ்சுவேன் நினச்சிங்களா, பதவி ஆசை கிடைச்ச உடனே மயங்கிடுவேன் நினச்சிங்களா, பிறவியை நோக்கி அச்சப்படலை, இறப்பை நோக்கி அச்சப்படலை, பெரிய பதவி வான் உலகமே எனக்கு தரக்கூடிய பதவி, இந்திர லோகமானும் அச்சுவை வெறினும் வேண்டேன் அரங்கமா நகரோனான், இந்திர லோகமே எனக்கு கிடைக்கிறதாக்கிட்டு எனக்கு அது வேண்டாம், வானையையும் பெறல் வேண்டேன். சரி அரசன் வந்து உன்னை தண்டிச்சிருவான் அப்படின்னு சொல்லி யாராவது என்னை கூப்பிட்றாங்கன்னா மண்ணாழ்வான் மதித்துமிரேன், யாரோ ஒருத்தங்களுக்கு நான் அன்பு ஒன்று தான் எனக்கு, அன்பை தவிர இந்த பொருட்கள் எவையாலும் என்னை வந்து எதுவும் செய்துவிட முடியாது. அதனால் நான் வந்து எப்படி வாழணும்னு நான் விரும்புகிறேன், எப்படி எனக்கு இறைவன் அருள் பண்ண வேண்டேனே, தேனேயும் மலர்கொன்றே சிவனே எம்பெருமானே எம்மானே உன் அருள் பெரு நாள் என்று வருந்துவேனேன். நான் வருந்துகின்றேன், வேறு எதுக்காண்டி வருந்தலை, எனக்கு வான் உலகம் கிடைப்பதிலேன்னு நான் வருந்தலை, அல்லது பிறப்பு வந்துருமேனு நான் வருந்தலை, அல்லது செத்துப்போவேன்னு நான் வருந்தலை, என்னத்துக்கு வருந்துறேன், ஏற்கனவே உடல் கடந்த ஒரு பயணத்தின் மூலமாக நீ கைலை புகுநெறி இதுகான் என்று காட்டி கொடுத்து இந்த உடல் கடந்து நான் வந்து என்னுடைய தேனேயும் மலர்கொன்றை சிவனை, என்னுடைய அங்க அவயவங்கள் ஒவ்வொன்றிலும் மலர் தேன் துளிகளாக அவைகள் பொங்கி ததும்பி பூரணமாக போகும்படியாக ஒரு அருளை செய்தாயே, இப்போது அந்த அன்பு இடையீடுபட்டு அந்த இடையறாத அன்பு செய்ததனால் அந்த அருள் அனுபவம் கிடைச்சது, இப்போ அந்த அன்பு இடையீடுபட்டு பின்தங்கி நிற்குது, இப்போ நான் வந்து இந்த பின்தங்கி நிற்கக்கூடிய இந்த நிலையில் நான் என்ன செய்வேன், இதற்கு வருந்துகின்றேன், நான் பிறப்புக்கு வருந்தலை, இறப்புக்கு வருந்தலை, வான் உலகம் கிடைக்கலன்னு வருந்தலை, ஆனால் தேனேயும் மலர்கொன்றை சிவனே அந்த தேன் புளிற்றும் அனுபவத்தை எனக்கு கொடுத்தாயே சிவனாக இருந்து உன்னுடைய கொன்றை மலர் வெற்றியினுடைய மாலையாக இந்த உடல் பெற்றதனுடைய பயன் ஒரு வெற்றியின் மாலையாக அந்த சின்னத்தை எனக்கு எடுத்து பத்து விதமான அங்கங்கள் இறைவனுக்கு உரியது பத்து விதமான அங்கங்கள் அரசனுக்குரியது பத்து விதமான அடையாளங்கள்னு சொல்லி தச அங்கங்கள்னு சொல்லிங்க, அதை நான் எனக்குள் அறியும் அருள் அனுபவமாக தேன் புளிற்றும் அந்த கொன்றை மாலையிலிருந்து என்னுடைய ஒவ்வொரு முதுகுத்தண்டிலையும் ஒவ்வொரு நாணமில்லா சுரப்பிகள் மூலமாகவும் என்னுடைய எற்பு துளைதரும் ஏற்றினியாய அந்த அனுபவத்தை பிரிந்து நான் வருந்துகின்றேன், வேறு எதுக்கு எனக்கு வருத்தமில்லை, பிறப்புக்கும் வருத்தமில்லை, இறப்புக்கும் வருத்தமில்லை, பதவி கிடைக்கலன்னு வருத்தமில்லை, இந்த அருள் அனுபவத்தை பிரிந்தேனே என்று மீண்டும் அந்த அருள் அனுபவம் எப்போது கிடைக்கும் என்று வருந்துகின்றேன் அப்படிங்கிறாரு. யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு எண்கிடவேன் வானையையும் பெறல் வேண்டேன் மண்ணால் வான் மதித்துமிரேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம்பெருமான் எம்மானே உன் அருள் பெறும் நாள் என்றே வருந்துவனே, உன் அருளுக்கான நாள் என்று வரும்னு சொல்லி நான் வருத்தப்படுகின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாகவே உலகத்தை ஆண்ட அரசர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் முதல்ல பால பருவம்னு ஒரு பருவத்தில் எல்லா கல்வி கேள்வி ஞானங்களையும் கற்று தெரிகிறாங்க, அதுக்கு அடுத்த பருவத்தில் குமார பருவம்ங்கக்கூடிய பருவத்தில் சில கலைகள் நுட்பமான அதிநுட்பமான கலைகளை கற்று உணர்ந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து விடலை பருவங்கக்கூடிய பருவத்தில் திருமண வயதை அடைந்து அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறார்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் 45 வயசுக்கு மேலே வீட்டுக்குள்ளேயே இருந்து வானப்பிரஸ்த ஆசிரமங்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தில் எப்படி நாம் துறவு வாழ்க்கைக்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்வோம், ஒரு அந்நியமான கணவன் மனைவியாக இருந்தானாலும் அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு மனதால் ஒன்றி இருந்து உடற்பயிற்சி மூலமாக நான் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் தள்ளி நின்று இந்த உடல் சார்ந்த வாழ்க்கை இவ்வளோ காலம் வாழ்ந்தது போதும், இது உடல் கடந்த பயணத்திற்கு நாம் போகப் போகின்றோம், இந்த வானப்பிரசாஸ்திரத்தின் மூலமாக வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு வீடு புகும் நெறி எதுங்கிறத
உணர வேண்டும்னு ஒரு 45 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் அந்த பயிற்சிக்கு தயாராகிச்சு கொண்டு, அப்புறம் 60 வயசுக்கு மேலே இந்த 60-60 திருமணம்லாம் பண்ணுவாங்க. அந்த 60-60 திருமணம் பண்ணதனுடைய நுட்பம் என்னென்னா, நீ இதுவரைக்கும் நான் வந்து உன்னை எந்த வகையிலலாம் பார்க்க முடியுமோ அந்த வகையிலலாம் நான் பார்த்துருப்பேன், இனி பார்க்க போகிறது அவங்க 60-60 திருமணத்தில் அவங்க அந்த மாங்கல்ய தாரணம் பண்ணுறதே சிவபக்தர்களாக இருந்தால் சிவலிங்க தாரணை பண்ணுவாங்க, சிவனும் மதுரை மீனாட்சியும் சொக்கநாதர் இருக்கிற மாதிரி, விஷ்ணு பக்தர்களாக இருந்தால் திருமாலும் மகாலட்சுமி இருக்கிற மாதிரி ஒரு மாங்கல்யம் அணிஞ்சுக்குவாங்க. இப்போ உன்னுடைய மார்பில் அணிந்திருக்கக்கூடியது உன்னுடைய இதயத்திற்குள் நீ இறைவனை சுமப்பதற்கு தயாராகிவிட்டாய், இறை உணர்வை சுமப்பதற்கு தயாராகிவிட்டாய், உடல் சார்ந்த இன்பங்களோ இன்ப நுகர்ச்சிகளோ இன்னும் வரக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் அந்த 60-வது வயசுக்கு பிறகு அவங்க அந்த நிலைக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டு துறவு நிலைக்கு அவங்க போயிடுவாங்க. இந்த உடல் இந்த வீடு மண் மனை இவைகளெல்லாம் விட்டு தனியாக ஒரு ஆசிரமத்தில் போயிருந்து அவங்க தங்களுடைய பயிற்சியை, அது எந்த பயிற்சியோ எந்த குருகுலத்தை சார்ந்தவர்களோ அந்த பயிற்சியை அவங்க செய்வாங்க. இப்போ நம்ம பிள்ளைங்க அதுக்கெல்லாம் நம்மளை அவங்க நம்மளை வழியே வைக்கலை, நீ வீட்டையே நாளும் தொலைவாக வச்சுக்கோ அல்லது ஆசிரமத்தினாலும் போய் சேர்ந்துக்கோன்னு. தனித்தனி ஆசிரமம் என்ன, கல்யாணம் முடித்து எங்களை பெற்றீங்களா வளர்த்திங்களா, நீங்கள் போய் தனியாக போய் இருந்துக்கோங்க அல்லது நாங்கள் தனியாக போய் இருந்துக்கிறோம், நீங்கள் வானப்பிரச ஆசிரமம் மேற்கொண்டாலும் சரி சன்னியாச ஆசிரமம் மேற்கொண்டாலும் சரி. இப்போ நம்ம பிள்ளைங்க ரொம்ப தெளிவாக இருக்கிட்டாங்க, நம்ம தாய்மார்களும் பெற்றோர்களும் அதுக்கு தயாராக ஆய்கொண்டார்கள். ஏன்னா பார்க்குறோமே, பக்கத்து வீட்டில் பார்க்குறோம், மேலே விட்ட பக்கம் கிளை விட்ட பார்க்குறப்ப நம்ம வீட்டு மட்டும் என்ன வானத்தில் இருந்தால் கொதிச்சிருச்சு. அதனால் நாமளும் வானப்பிரச ஆசிரமத்துக்கு தனியாக எதுக்கு தயாரிக்கணும் அல்லது சன்னியாச ஆசிரமத்துக்கு தனியாக எதுக்கு தயாரிக்கணும், நம்மளை தயாரிப்பதற்கு இறை சங்கம்ங்கிறது மிகுந்த துணை புரியும். அதில் நம்ம இணைஞ்சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த பயிற்சிகள் இயல்பாகவே வந்துடும். என்ன போய் வாழ்ந்தாச்சு முடிஞ்சாச்சு போயாச்சு, இனிமேல் என்ன பிள்ளைங்க, அவங்க காலத்தை அவங்க பார்த்துட்டு போகிறாங்க, அவங்க மேலேயும் வெறுப்பு வராது, அவங்க வயசு அவங்க காலம் இப்போ கால சூழ்நிலை மாறிக்கொண்டே வருகின்றது, நாம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் அப்படி ஒரு பக்குவத்துக்கு அவங்க வந்துக்குவாங்க, நாமும் நமக்கு தகுந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு ஆளாக்குவோம். அதனால் நாம் இந்த மாதிரி ஒரு நிலைக்கே நாம் தள்ளப்பட மாட்டோம். எதுக்க வேண்டி வருந்துறோம் அப்படின்னா, உன்னுடைய அருள் பெரும் நாள் என்னால் என்னால் என்று வருந்துவன் நான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வேறு எதுக்கும் நான் வருந்த மாட்டேன், உன்னுடைய அருளுக்காக வேண்டி வருந்துவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம எல்லோரும் எதுக்காக வேண்டி வருந்த வேண்டும் அப்படிங்கிறத ஒரு புள்ளி வைக்கிறார். நீங்கள் வந்து இது கிடைக்கல அது கிடைக்கல அது கிடைக்கல, அவன் என்ன வாங்கி வந்தானோ அவன் அனுபவிக்கான், இவன் என்ன வாங்கி வந்தானோ இவன் அனுபவிக்கான், நான் என்ன வாங்கி வந்தானோ நான் அனுபவிக்கேன் அப்படின்னு நினச்சிட்டோம் நமக்கு வருத்தம் வராத. அதனால் வருந்துவன் நான் வந்து உன் அருள் பெறும் நாள் என்னால், ஏற்கனவே உடல் கடந்து ஒரு பயணம் பயணித்தேன், மீண்டும் உடலுக்குள் வந்துவிட்டேன், மீண்டும் அவன் அனுபவம் எப்போது கிடைக்கும் எவ்வாறு கிடைக்கும் என்பதற்காக வேண்டி மட்டும்தான் என் வருத்தம், வேறு எதுக்காக வேண்டி அந்த வருத்தம் இல்லை அப்படின்னு பதிவு பண்ணுறேன்.